ஏன்னா இருபத்தோராம் நூற்றாண்டு இருந்துக்கிட்டு இப்போயும் பென்சில்ஸ் கொலை அப்படிங்கிற செய்தி கழுவிடுறப்ப அது ரொம்ப சிறுமையை தான் தருது ஏன்னா பெண்கள் துறையும் சாதிக்க தொடங்கிட்டாங்க அவங்க சாதிக்காத துறையில் இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு ஆண்கள் சமங்கிற கருத்தையும் நம்ம முழுமையாக ஏற்கலை ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் அவங்க தான் புனிதமானவங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த பெரிய சிக்கலும் கிடையாது இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாதந்தோறும் அனுபவிக்கிற சிக்கலாக இருக்கட்டும் குழந்தை பிறக்கிற காலத்தில் அவங்களுக்கு வர்ற வழியாக இருக்கட்டும் பத்து மாதம் சுமக்கிறதா இருக்கட்டும் அவங்க தான் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்கிறாங்க மிகப்பெரிய சிக்கல் எதிர்கொள்கிறாங்க அவங்க சராசரி வாழ்க்கை எதிர்கொள்வது பெரும் போராட்டமாக இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து த தன்னழிச்சியாக அவங்க போராடி முன்னேறி மேலே வர்றாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் கூட இந்த பென்சி கொலைங்கிற செய்திகள் வந்து மிகப்பெரிய துயரத்தை தருது முதல்ல பெண்கள் பற்றிய பார்வை சமூகத்தின் பார்வை மாறணும் அந்த உளவியல் போக்கு மாறணுங்கிற பெண்களை வந்து ஒரு போக பொருள் போல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சதை பிண்டமாக பார்க்குற அந்த இந்த எண்ணத்தை அடியோடு மாற்றணும் அவங்களுக்கும் எல்லா உணர்ச்சிகளும் எல்லா பார்வைகளும் எல்லா வித ஆசைகளும் எல்லா வித விருப்பங்களும் நிரப்பப்பட்டிருக்காங்க அவங்கள உணர்வை மதித்து முதல்ல அவங்க போட்ட தொடங்கணும் பெண் சமூகத்தை எப்போது இந்த சமூகம் போட்ட தொடங்குதோ அப்போது தான் இது போன்ற பிற்போக்குத்தனங்கள் உள்ளே தொடங்கும் அப்போ பெண்களை வந்து மகளிர் தினத்தை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எப்போதும் கொண்டாட தொடங்கணும் எப்போதும் அவங்கள மதிக்கணும் எப்போதும் அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு முன்னுரிமையை தரணும் அப்போ அதெல்லாம் முடிவு பெறப்போ தான் இது போன்ற இந்த அவலங்கள் மறையணும்னு சொல்கிறோம்